ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وَإِنَّهُ لَبَيْنَ حَاقِنَتِي وَذَاقِنَتِي رسول الله صلى الله عليه وسلم என்னுடைய கழுத்துக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் தங்களுடைய தலையை வைத்திருந்தார்கள். சொல்கிறார்கள், فَلَا أَكْرَهُ شِدَّةَ الْمَوْتِ لِأَحَدٍ أَبَدًا بَعْدَمَا رَأَيْتُ رَسُولَ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துடைய அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் யாருக்கு அந்த மரணத்துடைய வேதனை ஏற்பட்டாலும் அதை நான் வெறுப்பதில்லை. சக்கரத்துல் மௌத் நபிக்கும் உண்டு. கடுமையான காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல், எழுந்திருந்தால் மயக்கடிக்கக்கூடிய நிலையை ஆக்கக்கூடிய உடல் சூடு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பள்ளிக்கு தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலைமை, கடைசியாக திரையை அகற்றினார்கள். அபூபக்கருடைய தலைமையில் முஸ்லிம் சமூகம், சஹாபாக்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் கொஞ்சம் தொழுகையில் சலசலப்பு ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச முடியவில்லை, கைகளால் சைகை காட்டினார்கள். உஸ்புது திரையை மூடினார்கள், அவ்வளவுதான். அதற்கு பிறகு சஹாபாக்களில் பெரும்பான்மையோர் ரசூலுல்லாஹுவை உயிரோடு பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல் சூடு அதிகமாகி விட்டது. உங்களுடைய கழுத்து பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில் படுத்திருக்கிறார்கள். கீழே எடுத்து வரப்பட்ட தண்ணீர் பாத்திரத்தை அதில் தன்னுடைய கையை முக்கி அந்த கண்ணியம் பொருந்திய அந்த நெற்றியை, அந்த கண்ணியம் பொருந்திய வேர்வையை துடைக்கிறார்கள். துடைத்து துடைத்து சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத், லா இலாஹா இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில சக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறொருவன் இல்லை. மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு, மரணத்தில் சக்கராத்துடைய நிலைமை உண்டு. தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி சொன்னார்கள், ஃபிர் ரஃபீக்கில் அலா, ஃபிர் ரஃபீக்கில் அலா, உயர்வான தோழமை, உயர்வான தோழமை. அவருடைய கரம் கீழே விழுந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் அஸ்-சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தின் முதல் கலீஃபா மரணத்துடைய வேளையில் வேதை அந்த மரணத்துடைய நிலைமையில் ஓதினார்கள், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு மரணத்துடைய நிலைமை, அபூலுலு என்ற மஜூசியால் குத்தப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியே வந்து எது குடித்தாலும் வெளியே ஓடுகிறது. அப்துல்லா அவர்களுடைய மகன், அவர்களுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். யா அப்துல்லா, என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை. யா அப்துல்லா, என்னுடைய முகத்தை மண்ணிலே படியவை.
என் தந்தையே, என் மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன, இரண்டும் ஒன்று தானே. யா அப்துல்லாஹ், மண்ணிலே படியவை, மண்ணிலே படிய வைக்கிறார்கள், ஏதோ முணுமுணுக்கிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய அமீர் ஷைத்தான் உமரை பார்த்தால் அடுத்த தெருவில் விரண்டு ஓடுவான். உமரே, உன் மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைந்து வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். கேட்டேன், யாருடைய மாளிகை என்று? சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாபுடைய மாளிகை என்று. உமரே, உன் ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது, அதில் செல்லாமல் திரும்பி வந்து விட்டேன். அஃப அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று சொன்ன உமர். இன்னல்லாஹ ஜஅல அல்ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி, அல்லாஹ் சத்தியத்தை உமரின் நாவிலும் உள்ளத்திலும் வைத்திருக்கிறான். உமர் என்ன நினைத்தாலும் சத்தியம், உமர் என்ன பேசினாலும் சத்தியம். அந்த உமர் ரதியல்லாஹு அன் மரண நேரத்தில் சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் இந்த நிலையில் எனக்கு ரஹ்மத் செய்யவில்லை என்றால், இந்த நிலையில் எனக்கு அருள் செய்யவில்லை என்றால், உமர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தனக்கு கிடைக்குமா என்று மரண நேரத்தில் பயப்படுகிறார்.